தலைப்பியா வந்து ஒரு குப்பை கதை நினச்சிருக்கீங்க. என் உயரத்துக்கெல்லாம் ஹீரோயினே கிடைக்காது, நீங்கள் தேட வேண்டியிருக்கோம். நான் மாஸ்டர் ஆனது கூட என் ஒய்ஃபை கேட்டு தான் சூப்பர் நான் ஒரு டிஸ்கஷனை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இந்த கதைக்கு வந்து தினேஷ் மாஸ்டர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நீங்கள் எதை வச்சு டைட்டில் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வைக்கலைங்க. ஓகே, மாதிரி கான்ட்ரவர்சியாக வச்சா அதை கவனிப்பாங்க இருக்கா வைக்கல. நார்மல் அம்மா கேரக்டர் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த கேரக்டராகவே வந்து சார் என்ன மாத்திரத்தில் வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், எல்லாருமே வந்து வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீம் கூட தான் நம்ம இருக்கோம். ஸோ அதையும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட் இந்த ஃபிலிமாக இருக்குது. பட் ஆனால் பல ஹீரோக்களை வந்து இவர் வந்து ஆட வச்சுருக்காரு. யாரெல்லாம் வந்து ஓகே என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து டான்ஸ் பண்ணுறதுல வந்து நம்ம மாஸ்டர் வந்து பயங்கர ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அதே போல் ரிவ்யூவர்ஸ், இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து ஈஸியாக கலாய்ச்சிடுவாங்களே, நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த படத்தை கலாய்க்கவே முடியாது. ஏன்னா வழக்கமாக அவங்க சொல்கிற அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இவங்க தலைப்பாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கதை. ஸோ இதுதான் இந்த படத்தோட தீம். அந்த இந்த படத்தோட கதை, அந்த கதையை வந்து என்ன கதை, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து நீங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஹீரோக்கிட்டே ஆரம்பிச்சிடலாம். எங்களோட ஹீரோ, எங்களோட மாஸ்டர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த படத்தோட ஹீரோ, ஒரு குப்பை கதை. ஹீரோன்னு ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லிட்டீங்க, அதுவே எனக்கு பிடிச்சமாக இருக்குது. ஹீரோன்னு சொல்லாதீங்க, இந்த கதையில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த இந்த அடக்கம் மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லும் போதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஹீரோன்னா இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் இருக்காரு, விஜய் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த வார்த்தைக்கு இன்னும் நான் பொருந்தலை, அதனால் அது வேண்டாம். என்ன கேட்டீங்க, இன்னொரு வாட்டி கேளுங்க கேள்வியை. இந்த ஒரு குப்பை கதை, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுச்சு? இந்த கதை எப்படி உருவாகிச்சுன்னா நம்ம இயக்குனர் மூலமாக தான் உருவாச்சு. அவர் உருவாக்குன கதை, அவரோட குழந்தை இந்த கதை. ஸோ இந்த குழந்தைய அவர் அவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருந்தார். இந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு சரியான டேக் கேர். ஓகே, அந்த குழந்தைய இதுக்கப்புறம் யார் கரெக்டான எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு அவர் ஒரு தேடுதலில் இருந்தார். தேடுதலில் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு பல இடத்துல போயிருக்காரு. பல இடத்துல பல பேர் பண்ண வேண்டிய கதை இது. தெரியல, ஏதாச்சுமா மிஸ் ஆகி அது நமக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் ஏதாச்சுமா நடந்த விஷயந்தான் இது. சும்மா நாம் ஒரு அமீர் சாரோட ஆஃபீஸ்க்கு வேறு விஷயமா நான் அவரை பார்க்க போயிட்டு சந்திச்சுட்டு, நம்ம அசோசியேஷன் விஷயமா சந்திச்சுட்டு வரும்போது அங்கே அஸ்லாமும் டைரக்டர் சார் இருந்தாங்க. அப்போ ஏதாச்சுமா கேட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் நடிங்க அப்படின்னு. என்னது அப்படின்னு, இல்லை இந்த கதை நீங்கள் கேளுங்க மாஸ்டர், இந்த படம் நீங்கள் தான் நடிக்கணும்னு. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நானா என்ன காமெடி பண்ணுறீங்க, என் உயரத்துக்கெல்லாம் ஹீரோயினே கிடைக்காது, நீங்கள் தேட வேண்டியிருக்கோம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. நான் இல்லை இல்லை மாஸ்டர், நீங்கள் நடித்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும், நீங்கள் கதையை கேளுங்க அப்படின்னு. திருப்பியும் நான் கேட்டேன், நிஜமாக சொல்கிறீங்களான்னு. நான் நிஜமாக சொல்கிறேன் மாஸ்டர் தான். அப்போவும் எனக்கு நம்பிக்கையில், நான் பாட்டில் அட சும்மா இருங்க அஸ்லாம் சார் காமெடி பண்ணி, நான் பாட்டில் போயிட்டேன். திருப்பியும் நைட்டும் ஃபோனில் கேட்குறாரு, மாஸ்டர் நீங்கள் நாளைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு கேட்குறீங்க கதையை? நான் சொல்கிறேன் இல்லை, சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வழக்கமான ஒரு டிஸ்கஷன் ஒன்று வைப்பேன். எல்லாமே நான் மாஸ்டர் ஆனது கூட என் ஒய்ஃபை கேட்டு தான் நான் ஒரு டிஸ்கஷனை டிஸ்கஸ் பண்ணுவாங்களே. ஸோ அவங்கள டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் மாஸ்டர் ஆவங்க, அப்படி எதுவும்னா நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அதே தைரியம் தான் இப்போவும் கொடுத்தாங்க. கேளுங்க, நல்ல கதையாக இருந்தால் பண்ணுங்க. அப்புறம் தான் ஃபோன் அடித்து சொன்னேன், சரி நாளைக்கே, உடனே நாளைக்கே கேட்குறேன். அப்புறம் என்னோடய ஃப்ளாட்டில் வச்சு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் உருவாக்கி வச்சுருந்த அந்த குழந்தை ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அந்த குழந்தைக்கு சரியான ஆள் நானாக தான் இருப்பேன்னு அவங்க ரெண்டு பேரும் கெஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து சொல்லட்டுமே. ஓகே, ஸோ இந்த படத்தோட வந்து பார்க்கும்போதே வந்து சும்மா கபாலி ரஜினி சார் போல் இருக்கீங்க. சாரி, காலா கபாலிக்கு காலா. ஸோ அதே லுக்கு, அதே பிளாக் கலர் ஷர்ட்டு, ஏதோ ஒன்று இருக்குது சார் உங்ககிட்ட கண்டிப்பாக. அண்ட் வந்து இந்த கதைக்கு வந்து தினேஷ் மாஸ்டர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நீங்கள் எதை வச்சு பண்ணீங்க? கதை எழுதி முடிச்சுட்டு ஒரு இது வந்து இந்த கதையில் வந்து லீட் ரோல் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காரு. லீட் ரோல் தான் சொல்லணும், ஹீரோன்னு சொல்லக்கூடாது. லீட் ரோல் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர், ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் இது. அதனால் வந்து அந்த ஃபேமிலி ட்ராமாங்கும்போது ஒரு ஒரு
ரியலிஸ்டிக்காக நேரில் பார்க்கும்போதே தெரிகிற ஒரு ஒரு உருவம் மனிதர் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடைச்சா கதைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நான் எங்கள் தயாரிப்பாளரெல்லாம். ஓகே, அப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது புதுமுகங்களை நடிக்க வச்சா நம்ம பட்ஜெட்டுக்கும் அப்புறம் அதை வெளியிடுறதுக்கான பிரச்சனைகள் சிரமங்கள்லாம் இருக்கும். அதனால் ஆல்ரெடி சினிமாவில் வந்து ஏற்கனவே டைரக்டர்ஸு இல்லாட்டி டான்ஸ் மாஸ்டர்ஸ் இல்லாட்டி ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு அந்த மாதிரி யாரையாவது நம்ம செலக்ட் பண்ணி இந்த படத்தில் போட்டோம்னா அப்போ அவங்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணி அப்படியே பல பேர்த்த தேடிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்து கரெக்டாக பொருத்தமாக அஸ்டன் ரைட்டர்ஸு ப்ரொடியூசர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இவரோட சாங்கை திருப்பி திருப்பி போட்டு பத்து வாட்டி பார்த்தோம் அந்த ஈசனில் வர்ற பாட்டு. அப்போ அவரோட ஃபேஸுக்கு எல்லாம் கரெக்டாக நல்ல லட்சணமாக இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணி இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி தலைப்பு ஏன் வந்து ஒரு குப்பை கதைன்னு வச்சுருக்கீங்க? தலைப்பு ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கா? தலைப்பு வந்துங்க கதையை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, முடிவு பண்ணதுக்கப்புறம் தலைப்பு நல்ல தலைப்பை வைக்கணும், அந்த தலைப்பு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து இந்த டைட்டில் வந்து எனக்கு திடீர்னு தான் ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்த மாதிரி கதைக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் வந்து தோணிருச்சு, நைட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, அது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் டைட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அது சொன்னேன். சொன்ன உடனே அஸ்லம் தான், அஸ்லம் என் ஃப்ரெண்டு வேறு, ஸோ அவர் வந்து கைதட்டி சூப்பராக இருக்குண்ணா செம்ம டைட்டில் அப்படின்னாரு. அப்புறமேல வந்து இது வெறும் டைட்டில் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வைக்கலைங்க, அந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக வச்சா அதை கவனிப்பாங்க இருக்கா வைக்கல, கதைக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டில். ஓகே, இந்த டைட்டில் நாங்கள் ஏன் வச்சோங்கிறது வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். ஓகே, என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க இதில்? தினேஷ் மாஸ்டரோட அம்மாவாக பண்ணியிருக்கிறேன். ஓகே, அந்த அம்மான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அம்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் அம்மாவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் அம்மாவா, எந்த மாதிரியான அம்மா? ஆக்சுவலாக அதில் ரெண்டு அம்மா வந்தாங்க. தட் இஸ் சார் வந்து இதில் எந்த அம்மா பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் நார்மல் அம்மா கேரக்டர் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகே, வித்தியாசமான ஒரு அம்மாவாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போது மாஸ்டரோட அம்மாவாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே, அப்போது கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருந்தேன், ஸோ அதுக்காக வெயிட் எல்லாம் போட்டு எங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்லம்மாகவே அந்த டப்பிங் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அங்கேயே ஒரு ஆளை பிடிச்சி நீங்க போட்டீங்களான்னு கேட்கும்போது இவங்க தான் மேம், இவங்க தான் நீங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. ஸோ எனக்கு அந்த கேரக்டராகவே வந்து சார் என்ன மாத்துறதுல வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பி. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து குப்பை தொட்டியில் தான் போடுறோம், மனசில் இருக்கிற குப்பைகளை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இருக்கிறோம், அதில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோ கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து டைரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், டைரக்டர் ப்ரொடியூசருக்கு சொல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நல்ல கேரக்டர் தான், வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது போலயா இல்லை அந்த மாதிரி இல்லை, அது படம் பார்த்ததா தெரியும். ஓகே, சூப்பர். பேரா பேரை நான் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களா? சார் பார்த்தா அவுட் சைட் வந்து ரொம்ப சாஃப்ட் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, உள்ள வந்து செம்ம ஸ்ட்ராங் மைண்ட், என்ன வேணும் அதான் வேணும். செட்ல வந்து சர் ப்ரொடியூசரும் செம்ம சண்டை போடுவாங்க, இல்லை அதை வேணும், நான் வந்து என்னப்பா சண்டை போடுறாங்க ஷூட்டிங் நின்றுவாங்க அப்படி எல்லாம் பயந்துருவேன். ஏன்னா ரெண்டு பேரும் டைரக்டர் தான், அஸ்லம் சார் கூட டைரக்டர் இல்லை, இல்லை சர் வந்து கான்ஃபிடென்ட் இந்த ஷார்ட் இந்த தான் வேணும்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அவங்க ஒர்க் வாங்குறதா கூலா பேசுறது, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நாம வந்து இந்த மாதிரி ஒரு கூல் பர்சனாக கூட நம்ம வேலை பண்றதுன்னு ஒரு பிளஸ் பாயிண்ட், நல்லா கத்துக்கலாம், அதெல்லாம் நிறைய இருக்கும். யார் வந்து அமைதியா பேசுறாருன்னு நம்ம வந்து தப்பா இட போட்ட கூடாது, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்படிங்களா? அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணணும் அப்படின்ற. எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன அடிப்பாரா? அடிக்கலாம் மாட்டார், ஒரு வேலை வாங்குற விதம். ஓகே, நீங்க வந்து எல்லாருமே ஆட வைக்கிறீங்க சரிங்களா? சோ இந்த படத்துல உங்களை வந்து ஆட வச்சிருக்காரா? இந்த படத்துல ஒரே ஒரே பாட்டு இருக்கு. ஓகே, அதுவும் கதையை ஒட்டின மாதிரி தான் இருக்கும், கதையை மீறி வெளியில போகல, கதையோட ஸ்டோரி பேஸ்டாவே இருக்கும், எல்லாமே ஸ்டோரி பேஸ்டு சாங் தான், ஒரே ஒரு சாங்ல மட்டும் டான்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்களா இல்ல யூனிட் தான் செலக்ட் பண்ணுவாங்க?
நான்லாம் எங்கே போய் என்ன செலக்ட் பண்ணதே கஷ்டம்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹீரோயின் நாயகன் எல்லாம் அவர் தான் இல்லை ஃபுல்லாக அவங்களோட அந்த போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ உங்களை விட வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருக்காங்க அவங்க மனிஷா அவங்க வந்து. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த இடத்துல எதாவது ஃபீல் பண்ணீங்களா? நிறைய ஃபீல் பண்ணேன். பொதுவாக உயரன்னாலே அலர்ஜி தான் எனக்கு. அதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையே எனக்கு என் ஹைட்டுக்கு ஹீரோயினே கிடைக்காதுன்னு வேற சொல்லிட்டேன். ஓகே இவங்களும் சுற்றி சுற்றி என்னமோ நிறையலாம் ட்ரை பண்ணி கடைசியில் இந்த கதைக்கு அவங்க தான் ஓகே சொன்னாங்க. இந்த கதையும் கேட்டு ஓகே சொன்னாங்க. அதுக்கே அந்த தைரியத்துக்கே அவங்கள பாராட்டணும். ஏன்னா யாருமே இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்ண யோசிப்பாங்க. நானா இருந்தாலும் அப்படிதான் அவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ அவங்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஒத்துக்கிட்டனால வேற வழி இல்லைன்னு நானும் கொஞ்சம் உயரம் கம்மியாகவே நடிச்சிட்டேன். ஏன்னா அவங்கள மேக்ஸிமம் இந்த ஃபிளாட் செப்பல்லாம் வாங்கிட்டு கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க. ஃப்ளாட் தான் போட்டாங்க. அதில் மட்டும் இவ்வளோண்ட ஒரு ஹீல் இருக்கு. நான் அதை இவர் சொன்ன இல்லை மாஸ்டர் ஃப்ளாட்டுன்னு நான் ஒரு நாள் செப்பல் எடுத்தே காமிச்சிங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அதில் இருக்கு. சரி மாஸ்டர் பண்ணிடுங்கன்ட்டாரு. சரி அந்த பொண்ணையும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல, அப்படியே பண்ணிட்டேன். பட் அது அது பண்ணதுக்கப்புறம் தான் அது எனக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்கு. ஸோ எல்லாமே என் தகுதிக்கு மீறினதாக தான் இருக்கு. மீன்ஸ் ஏன்னா நான் படத்தில் ஒரு குப்பைக்காரன்னும் போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நேரடியாக சொல்லலை. ஒன்று ரெண்டு பேர் இவருக்கு ஏன் இந்த வேலைன்னு. ஆமாம், இவர் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இவருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி காதுபட ரெண்டு மூணு விஷயம் வந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்காரு, இவர் இதுக்கு நடிக்கலாம் போகிறாருன்னு. இன்னும் ஒன்று ரெண்டு ஹீரோஸும் சரி, நான் அவங்க பேரை நான் லாஸ்ட் மூமெண்ட்டில் குறிப்பிடுறேன். ஓகே, ரிலீஸ் குமார் நாள். ஓகே, அவங்கெல்லாம் எனக்கு பாராட்டினாங்க. நல்ல விஷயம் மாஸ்டர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சினிமாக்குள்ளே நம்ம எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். ஓகே, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், நடிக்கலாம் மாஸ்டர். எப்படி ஏன்னா நம்ம இருக்கிற சினிமா சினிமாக்குள்ளே எந்த வேணாலும் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் பண்ணுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க. சூப்பர் மாஸ்டர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இயக்குனராக ஆகிட்டீங்க. ஸோ உங்களோட வந்து கனவு வந்து மாஸ்டர் மூலமாகவும் வந்து இந்த படமும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் நீங்கள் ஒரு சாதிக்கணும் அப்படின்னும் போது எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் யாரை சொல்வீங்க டைரக்ஷன் ஃபீல்டில்? டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து என்னோடய குரு வந்து எழில் சார், எஸ் எழில் சார். அவரே மிகப்பெரிய ரோல் மாடல் எனக்கு. சூப்பர். அவர் வந்து அவர்கிட்ட டைரக்ஷன் கற்றுக்கிட்டேங்க. அதுபோக இந்த மாதிரி பணிவாக எப்படி இருக்கிறது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது குரூவை, ஒரு படம் பண்ணோம்னா எப்படி வந்து ஹீரோ ஹீரோயின் கேமராமேன் அத்தனை பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பூராமே அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதை கற்றுக் கொடுத்தாருன்னா அவர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா இல்லை அந்தளவுக்கு அவர் வந்து சார் அவர் டைரக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு கத்தி கித்தி ஆஸ் அதட்டல் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் பண்ணுறீங்களா? கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை, கொஞ்சம் அந்த அதாவது அன்பாகவே பிடிவாதமாக இருப்பேன். இல்லை இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அதுதான். ஓகே, நான் கத்த மாட்டேன். அது எல்லாமே எனக்கு எழில் சார்ட் இருந்தால் நான் பார்த்து கற்றுக்கிட்டேங்க. நான் இப்படி அவர்கிட்டருந்து இந்த மாதிரி அவர் ரோல் மாடலாக வச்சுருக்கேன். அவர்கிட்டருந்து பண்புகளை, அதாவது டைரக்ஷனை தாண்டி மனித பண்புகளை வந்து அவர்கிட்டருந்து தான் நிறையா வந்து எடுத்துக்கிட்டேங்கிறது அவருக்கே தெரியாது. இல்லை அவரோட படங்கள் வந்து நிறைய அந்த நிறைய காமிக் சென்ஸ் இருக்கும், அதாவது நிறைய வந்து ஹியூமர் சென்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே வந்து உங்ககிட்ட அந்த ஸ்டைல் நீங்கள் காப்பி பண்ணுவீங்களா? ஆமாங்க, ஹியூமர் சென்ஸ் எனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். பாக்கியராஜ் சாருடைய படங்களை பார்த்து 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 அதுலேருந்து ஹியூமர் விஷயம்லாம் கொஞ்சம் முருங்கா சீன்லாம் இருக்குமா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அந்த மாதிரி ஓகே. பாக்கியராஜ் சார் முருங்கக்காவை தவிர நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க. வேற வேற படங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டதுனால அதை குறிப்பிடுறாங்க. பட் பாக்கியராஜ் சார் படங்களை வந்து சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி ஜாலியாக காமெடியெல்லாம் வந்துட்டு போவாங்க. இந்த டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படத்துலலாம் ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் முருங்கை. அந்த மாதிரி ரோல் மாடல்லாம் எழுதி சார் தாங்க. ஓகே.